ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய விலை நிலவரம் என்ன ஸோ ஈவினிங் வந்து சென்னை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து என்னவா அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லைவ்ல என்ன இருக்கு ஸோ நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போன வீடியோஸ் தவறாமல் வந்து சேரும் ஓகே ஸோ சென்னை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈவினிங் ப்ரைஸில் வந்து காலையில் விட கொஞ்சம் கம்மியாக அப்டேட் இருக்குது அதாவது நம்மளோட போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து எப்படி ஆயிடுச்சோ அதேமாதிரி இறங்கிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ப்ரைஸ் வந்து அப்டேட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா

எயிட்டி நைன் டாலர்ஸ் வந்து டேட்டேட் இருக்குது அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் நைன்டி சிக்ஸ்லேருந்து ட்ராப் ஆகி எயிட்டின் செவன்ட்டி டூ வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டின் நைன்ட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அதாவது நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ரூபாய்க்கு மேலே வந்து இன்கிரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் தான் இது வந்து அப்டேட் ஆகும் இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராம்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா அறுபது காசுகள் இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டாலர் ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு ஸோ சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டேட் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ தூரம் ட்ராப் ஆச்சோ அந்த அளவுக்கு இமிடியேட்டாக ஒரு புல் பேக் எடுத்து காலையில் என்ன பிரைஸ்ல இருந்துச்சோ அதே பிரைஸ் வந்து போயிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் இமிடியேட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் ட்ரம்ப் வந்து கோவிட் நைன்டீனோட எயிட் பேக்கேஜ் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து கண்டிப்பாக வீக்கன் ஆகும் ஸோ கோல்டுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ரீசனில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு வந்து புல்லிஷாக இருக்காங்க ஸோ அந்த ரீசனால தான் இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து டிஎக்ஸ் வந்து வீக் ஆகலை ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து டிஎக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நைன்ட்டி பாயிண்ட் ஒன் நைனில் இருக்குது அதாவது பாயிண்ட் ஒன் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவானு சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இது வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவ்வாக இருந்துச்சு இப்போ வந்து பாயிண்ட் ஒன் ஃபேவில் தான் இருக்குது ஸோ என்ன ரீசன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிபிபியும் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுதான் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிரைஸ் வந்து ரொம்ப உயர விடாமல் வந்து பார்த்துக்கும் தான் வந்து சொல்லணும் ஸோ இதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி யூஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி பார்க்கும்போது டவு ஜோன்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நேஷ்டாக் இது எல்லாமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ்ன்றது வந்து எந்தளவுக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்கன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கும் வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ ஏன் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியும் பார்க்குறோன்னு சொன்னால் இந்த கிரிப்டோ கரன்சியில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உயர வேண்டிய கோல்டு பிரைஸ் வந்து ஓரளவுக்கு தான் உயர்ந்துட்டு இருக்கு ஸோ அந்த ரீசன் ரீசனுக்காக தான் நம்ம கிரிப்டோ கரன்சி சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி சைடும் வந்து ரொம்பவே வந்து புல்லிஷாக இருக்குது ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பெரிதளவில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உயரலை ஸோ அளவுக்கு நார்மலாக தான் உயர்ந்திருக்கு ஸோ ஸ்டில் வந்து ஒரு ப்ரெஷர் மூடில் தான் இருக்குது ஸோ இன்னைக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டான்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூஎஸோட ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் டேட்டா தான் ஸோ இந்த டேட்டா வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் உயர்வதற்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஒருவேளை அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எப்படி வந்து இந்த டேட்டா வருது அதன் அடிப்படையில் எப்படி வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற டீடெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க